நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். எப்படி ஒரு பூந்தோட்டத்துக்கு அழகு, அதுல பூத்து குலுங்குற பூக்களோ, அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அழகு அவருடைய உடல் ஆரோக்கியம் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க மீட்டெடுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுதான் நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு சிறந்த தீர்வுகளை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க இப்ப டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்ப நம்ம சம்மர்ல இருக்கோம். சம்மர்னா கேட்கவே வேணாம், உடல் சூடு வந்து ஜென்ரலாவே கூலிங்கான பாடியா இருக்கிறவங்களுக்கு கூட சூடு அப்படிங்கறது ரொம்பவே அதிகமா இருக்கும். பைல்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருப்போம். இப்போ சம்மர்ல இருக்கிறதுனால பைல்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மூல நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இதை வெளியே சொல்றதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. வெளிப்படையா ஒரு டாக்டர் கிட்டே போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கே அவ்வளவு தயங்குறதை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு என்ன தீர்வு இருக்கு டாக்டர்? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, இப்போ மூலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம வந்து பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ சொன்ன மாதிரி நமக்கு இந்த மாதிரி பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது. அது வந்து நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கவனிக்காமல் இப்போ வெளியில் சொல்கிறதுக்கு வந்து கூச்சப்பட்டுட்டு கொஞ்சம் அது க்ரானிக்காக போயிட்டு நமக்கு தொந்தரவுகள் வந்து ரொம்ப சிவியர் ஆகும்பொழுது தான் அந்த தொந்தரவுகளை பற்றி நம்ம வந்து வெளியில் சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடை காலங்கள் அப்படிங்கும்போது நமக்கு உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நமக்கு பாடி ஹீட் வந்து ஆல்ரெடி இன்னும் உஷ்ணமான உடல் அப்படிங்கும்போது இன்னும் அந்த கிளைமேட் சேஞ்சை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதாவது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து நமக்கு இந்த வாதம் நமக்கு வந்து அதிகமாகிறதோடு தொடர்ந்து உடலில் வந்து நமக்கு பித்தமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மூல சூடும் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாடி ஹீட், மூல சூடு, உடல் சூடு அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். இந்த தொந்தரவும் நமக்கு உடலில் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வந்து கவனிக்காமல் ரொம்ப சிவியராக பெயின் அந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்படும் பொழுது, ப்ளீடிங் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து போயிடும். இந்த மாதிரி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டால் கூட திரும்ப இரண்டு முறை மூன்று முறை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டும் அதுக்கப்புறமும் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது, தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பைல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக ஆசனவாய் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் இரத்த குழாய்களில் நமக்கு தளர்வுகள் வந்து ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து நமக்கு தளர்ச்சி அடைஞ்சு நமக்கு வீக்கம் ஏற்பட்டு பாதிப்புகளை வந்து உருவாக்குது. அது வந்து நமக்கு ஆசனவாய் பகுதிக்கு உட்புறத்தில் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்னல் பைல்ஸ், உள் மூலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுவே அந்த ஆசனவாய் பகுதிக்கு வெளிப்புறத்தில் அந்த டைம் அந்த முடியக்கூடிய இடங்களில் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வெளி மூலம் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பைல்ஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இப்போ க்ரானிக்காக ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன்ஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி நமக்கு க்ரானிக்காக டயரியா கண்டிஷன்ஸ் இருக்குது, வயிற்றுப்போக்கும் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கே வந்து ஐந்து முறை ஆறு முறை அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நமக்கு மோஷன் வந்து வெளியேறிட்டே இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு என்னாகும் அப்படின்னா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மலச்சிக்கல் அப்படிங்கும்பொழுது நமக்கு இப்போ ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ், ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து நமக்கு கழிவுகளை வந்து வெளியேற்றும் போது நமக்கு அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ரொம்ப இறுகி ரொம்ப ட்ரை ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மோஷன் போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து நமக்கு ஏற்பட்டால் கூட நமக்கு வெளியே வராமல் நமக்கு உள்ளேயே வந்து அந்த ட்ரைனஸ்னால உள்ளே வந்து தேங்க ஆரம்பிச்சோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து மோஷன் வந்து வெளியேற்றும் போது அந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் ஆசனவாய் பகுதிகளில் நமக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து நமக்கு அந்த பகுதிகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து வெளியேற்றுறதுனால அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் திசுக்களில் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்படுது.
அதுவே இப்போ டயரியா கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கழிச்சல் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா கூட அப்போவும் நமக்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம மோஷன் வந்து போயிட்டு வரதுனால ஒரு நாளைக்கு 10 முறை 20 முறை ஒரு சில பேர் சாப்பிட்ட உடனே வந்து போகிறது நார்மலாக வாட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட உடனே வந்து மோஷன் போகணும் இந்த மாதிரி நமக்கு க்ரானிக் கண்டிஷன்ஸில் நமக்கு டயரியா கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக அங்கே வந்து இரிட்டேஷன்ஸ் வந்து ஏற்பட்டு நமக்கு இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாங்டாக இப்போ வந்து ப்ரொலாங்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங்லே சீட்டட் ஒர்க்கே வந்து பண்ணுறோம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 8 hours 9 hours அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம உட்கார்ந்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொலாங்டாக வந்து சீட்டட் ஒர்க் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு உடல் வந்து உஷ்ணமான பாடி ஹீட்டான உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு ஒபிசிட்டி கண்டிஷன்ஸில் இப்போ உடல் எடை வந்து நார்மல் வெயிட்டில் இல்லாமல் ஓவர் வெயிட்டில் இருக்கும் ஒபிசிட்டியாக வந்துருக்கும் அப்படின்னா கூட அப்போவும் நமக்கு வந்து ப்ரெஷர் போட்டு நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு இப்போ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சீவ் ஆகும்போது நமக்கு அந்த பேபி க்ரோத் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு அந்த அப்டமல் ப்ரெஷர் வந்து அதிகமாகும்போது மலக்குடலையும் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய யூரினரி பேகையும் நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம அப்போ கன்சீவாக இருக்கும்பொழுது சரியாக வந்து நம்ம மோஷன் போகாமல் மலச்சிக்கல் தொந்தரவுகளோடு வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் இந்த மூல தொந்தரவுகளுக்கு நமக்கு பல காரணங்கள் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர் இப்போ நம்ம பைல்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் பைல்ஸ் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது நல்லா கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வெளியே சொல்கிறதுக்கே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க அது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் சர்ஜரி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறாங்க பைல்ஸ்க்கு வந்து சர்ஜரி தான் தீர்வா இல்லை அந்த மாதிரி ஒரு மாதிரி முத்தி போன ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம மெடிசன் கொடுத்தே வந்து கியூர் பண்ண முடியுமா இப்போது பைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது இப்போ ஒரு முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து நம்ம பண்ணினா கூட திரும்ப திரும்ப நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆசனவாய் பகுதியில் என்ன ப்ராசஸ் நமக்கு நடக்குது இந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ்லனா அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து நமக்கு கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சு நமக்கு சதை வளர்ச்சிகள் மாதிரி நமக்கு வந்து வெளியே தெரியுது இது வந்து வெளி மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ சர்ஜரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு என்ன காரணங்கள் இப்போ நிறைய காரணம் சொல்லியிருந்தோம் இப்போ ஒபிசிட்டியாக இருக்கட்டும் இல்லை சீட்டட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை உடல் உஷ்ணமாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன காரணத்தினால நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த காரணம் காசஸ் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும் இப்போ பாடி ஹீட்னா கூட நம்ம அப்படியே தான் வந்து நம்ம இருப்போம் இப்போ அதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவே இப்போ நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த நோய்க்கான காரணம் என்ன அந்த பைல்ஸ் தொந்தரவுகள் எதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த மூல தொந்தரவுகள் வந்து நம்ம அறுவை சிகிச்சைகளே இல்லாமையே நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதோட காஸ் என்ன அதோட காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சர்ஜரி வரைக்கும் போகாது மெடிசன்லேயே கியூர் பண்ணலான்னு சொல்லியிருக்கு தூக்கமே கிடையாது உடம்பு கண்ணெல்லாம் எரியுது வயிற்றுல வலி வருது வயிற்றுல வந்து மேல் வயிறுல வந்து வலிக்குது வலது பக்கத்துல சரிங்கம்மா மோஷன் ஃப்ரீயா போறீங்களா அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போயிடலாம் காலையில சரி ஓகே எவ்வளவு நாளா தூக்கம் இல்ல பகல்ல தூங்குறீங்களா ரொம்ப காலமே எப்பமா உட்காந்து இப்படி கண்ணை மூடி தூங்குனா ஒரு 10 நிமிஷம் தூக்கம் அதுக்கப்புறம் தூக்கம் கிடையாது எப்படி தூங்குனாலும் தெரியாது முழிச்சேன்னா அதுக்கப்புறம் தூங்கவே வராது சரி அது ரொம்ப காலமாவே இருக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகுதுங்களா உடம்பு ரொம்ப சூடா இருக்குங்களா ஆமா கண்ணு எரியும் தூங்காட்டி முழிச்ச உடனே கண்ணு எரியும் உச்சங்கள் எரியும் வாய் வந்து டேஸ்ட் இல்லாம வாய் புண்ணு மாதிரி இருக்குது வயிறு வேற வலிக்குது சரி ஓகேமா ஒன்னும் பயப்பட தேவையில்லை இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் எப்போ வந்து நமக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புண் ஏற்படுறது நமக்கு வாய்ப்பகுதி ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்ப வறட்சி தன்மையோடு இருக்கிறது அதே மாதிரி நமக்கு இப்போ ஹீட் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்
இப்போ தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பராக இல்லை, நமக்கு தூக்கமின்மையை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். இப்போ நார்மலாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் இப்போ மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நோய் நிலைகளுக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12 o'clock 1 o'clock அந்த மாதிரி லேட் நைட் தூங்கும் போதே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், உடல் உஷ்ணம் அதிகமாகும். ஒரு சில பேர் வந்து பகலில் வந்து ப்ராப்பராக வந்து தூங்குவாங்க, நைட்டு ஃபுல்லாக வந்து விழிச்சிருப்பாங்க, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் வந்து அவங்க 5 hours 6 hours வந்து எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு நைட்டு ப்ராப்பராக தூங்காதனால உடல் உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாகும். நல்லா உஷ்ணத்தையும் வந்து குறைக்கணும், நல்லா வந்து தூக்கமும் வந்து ப்ராப்பராக வரணும் அப்படின்னா நார்மலாக எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் குளியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை அப்படி இல்லைனா 2 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களோட உச்சந்தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, அதுக்கப்புறம் உள்ளங்கை உள்ளங்கால் மோஷன் போகிற இடம் இங்கே வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இல்லை ஒரு 10 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு லைட் வார்ம் வாட்டரில் வந்து குளிச்சிருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வாரத்திற்கு 1 times 2 times வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுக்கும்போது நமக்கு உடல் உஷ்ணம் பாடி ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும், தூக்கமும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மோஷன்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம், மூச்சு பயிற்சி அது வந்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்போ நமக்கு தூக்கமும் கொஞ்சம் நம்ம ரெகுலராக அந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி வந்து நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும், நமக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தூக்கமும் வந்து ப்ராப்பராக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அமுக்கரா கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 spoon வந்து அந்த அமுக்கரா கிழங்கு பொடி வந்து எடுத்துகிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கும். இந்த தூக்கம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சிட்டு டைஜஷனும் ப்ராப்பராக இருக்கும். அப்போ நமக்கு இந்த வாய்ப்புண் வந்து ஏற்படுறது, அதிகமாக அந்த வறட்சித்தன்மை வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூடவே அந்த வாய்ப்புண் வந்து இப்போதைக்கு வந்து குறையிறதுக்கு டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அந்த அடிவயிற்று பகுதிகளெலாம் வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நார்மலாக அதிமதுரம் வந்து எடுத்துக்கலாம். அதிமதுரம் வந்து ஒரு 50 grams எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக திரிப்பலா பொடி இருக்குல்லையா, கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்த பொடி அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 50-50 grams எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தேனில் குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த திரிப்பலா பொடியும் அதிமதுர பொடியும் கலந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க காலையிலையும் நைட்டும் அப்படின்னாவே அந்த புண்கள் எல்லாமே வந்து ஆற ஆரம்பிக்கும், டைஜஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், அந்த தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தூக்கமின்மை இருக்குது, அதை தொடர்ந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது, இன்டைஜஷன்ஸை தொடர்ந்து அதை தொடர்ந்து நமக்கு வந்து அல்சர் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வாய்ப்பகுதியிலலாம் வந்து ஏற்படுது, இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது ஈஸியாக அதை வந்து நம்ம நார்மல் பண்ணிக்க முடியுமா. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாமா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக? இது எனக்காக மேம். உங்க வயது சொல்லிட்டு சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேக்கலாம். என்னோட வயசு 33. சரிங்க. நான் இப்போ 5 months கன்சீவா இருக்கேன் மேம். ஓகே. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு மேம், கால்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரெண்டு காலுமே ரொம்ப அப்படி சோர்ந்து போது நிக்க முடியல. சரிங்கப்பா. இப்போ ஒரு 10 days மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு மேம், ரொம்ப கஷ்டப்பட்டு போறதா இருக்கு. சரி, ஓகேமா. இப்ப டேப்லெட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்களா உங்களுக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, காலையில அயன் டேப்லெட், நைட் அயன் டேப்லெட், மதியம் கால்சியம் டேப்லெட் சாப்பிடுறோம் மேம். சரி, ஓகே. கால் பகுதி வந்து என்னென்ன வலி இருக்குங்களா, கால்ல வலி இருக்குங்களா? கால்ல வலி இல்ல மேம், பாத்ரூம் போகும்போது மட்டும் கால் அப்படியே போந்து போது நிக்க முடியல, கொஞ்ச நாள் சமைச்சா நிக்க முடியல. சரி, கீழே வரைக்கும். சரி, ஓகே. மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் ஏதாவது தீர்வு சொல்லுங்க மேம். சரி, ஓகே. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. இப்போ கன்சீவாக இருக்கும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ இந்த டைம் நீங்கள் சொன்னீங்க 10 days எனக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 3rd month 4th monthலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேபியோட க்ரோத் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்டமல் ப்ரெஷர்னால மலக்குடலை போய் வந்து அழுத்துறதுனாலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து நம்ம கன்சீவாக இருக்கும்போது நமக்கு வந்து ஏற்படும். அதோட உடல் சூடும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை ஆகிட்டு நமக்கு வெளியேற முடியாத அளவுக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் நார்மலாக வந்து காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, ட்ரை கிரேப் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 10 to 15 வந்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 hours 5 hours அந்த மாதிரி வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அந்த
தண்ணியோடையே நல்லா வந்து பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரை கிரேப்ஸையும் அந்த வாட்டரையும் நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணத்தையும் வந்து குறைக்கும், அந்த பவல் மூமெண்ட்ஸையும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணும்போது அந்த குடலோட அசைவுகளும் ப்ராப்பராக இருக்கும், இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் நைட்டு திரிப்பலா பொடி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ திரிப்பலா பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் சொல்லுவோம், இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து லைட் வார்ம் வாட்டரில் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ அயன் டேப்லெட்ஸ் இப்போ கால்சியம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ அயன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படாகும், ஒரு இருகல் தன்மை வந்து நமக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா வாட்டரி வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, நல்ல வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர்ஸ் இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த வறட்சி தன்மை வந்து ஏற்பட்டு மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட காஞ்சிபுரத்திலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு ரொம்ப ட்ரை ஆகி நமக்கு மோஷன் வந்து வெளியேறாமல் நமக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கான்ஸ்டிபேஷன் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம டெய்லி நைட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ சொன்னது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ இன்னும் 6th, 7th, 9th போக போக இன்னும் பேபி க்ரோத் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாகும். அப்போ அப்டமல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து அதிகமாகும் போது இன்னும் மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து நீங்கள் அப்படியே பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போவே இந்த மலச்சிக்கல் வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்காக? எனக்காக. நம்ம வயசு 42 மேடம். சுகர் கிடையாது, பிபி கிடையாது மேடம். பேசுங்க டாக்டர், இணைப்புல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. சுகர் பிபி எதுவுமே கிடையாது, உடம்பு வந்து எரிச்சல் குத்தல் இருக்கு மேடம். சரிங்க சார். அதுதான் டாக்டர். சரி, கால் பகுதியில உள்ளங்கை உள்ளங்கால்கள் குத்துற மாதிரி அங்கெல்லாம் கிடையாது மேடம். உடம்பு நெஞ்சி பகுதியில உடம்புல அப்பப்ப லெப்ட் ரைட் மேலதான் மேடம், தோல் மேலதான் குத்துது. சரி, ஓகே. வயிறு உப்புசமா இருக்குங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போகுது மேடம். சரி, ஓகே. வயிறு உப்புசம் அந்த மாதிரி எதுவும் தொந்தரவு இல்லை? வலிகள் இருக்கு, எரிச்சல் தொந்தரவுகள் வந்து இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பயம் வந்து நமக்கு ஏற்படும். இப்போ வந்து நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போனால் கூட நமக்கு வயிற்று பகுதியில் ஒரு சில கேஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருந்துச்சு, அது வந்து நமக்கு மேலே எப்போல்லாம் வந்து நமக்கு மேலெழும்பி வருதோ அப்போல்லாம் நமக்கு செஸ்ட் பகுதியில் ரைட்டு லெஃப்ட்டு அதே மாதிரி முதுகுக்கு பின்புறத்தில் இங்கெல்லாம் வந்து குத்துற மாதிரியான வலிகள் இருக்கும், எரிச்சல் இருக்கும், இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து இருக்கும். இதுக்கு நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 days அந்த கேஸ்ட்ரைட்டிஸை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த ப்ரிக்கிங் பெயினும் அந்த எரிச்சலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு முறை வந்து நம்ம இசிஜி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 50 grams வந்து ஓமம் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் வந்து ஒரு 50 grams எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா இளம் பருப்பாக வந்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அந்த ஓமம் சீரகம் சேர்ந்து அந்த பொடி வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த ஓமம் சீரகம் சேர்ந்து அந்த பொடி வந்து ஒரு 2 tablespoons போட்டு நல்லா வந்து அதை வந்து பாயில் பண்ணி ஒரு 50 ml வந்து நல்லா ஒரு 1/4 pangs சுண்டை காய்ச்சிட்டு அது வந்து மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஓமம் சீரகம் போட்டு அந்த கஷாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
டெய்லி இப்போ ஒரு 3 days இல்லை ஒரு 5 days நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு அந்த வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ அந்த குத்தல் மாதிரியான வலிகள், எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைஞ்சிரும். அப்படி இல்லை திரும்பவும் உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது, இல்லை இப்போ ஏதாவது வாயு பொருள் வந்து ஜாஸ்தியாக எடுக்கும்போது வந்து இருக்குது, இல்லை ரொம்ப ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணால் அந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு முறை வந்து நம்ம ஈசிஜியும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கும்பகோணம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கா, இல்லை வந்து நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா, அதை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி குத்துற மாதிரியான வழிகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ வந்து பைல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க டாக்டர், இப்போ சம்மர்ல இருக்கிறதுனால ஜெனரலாவே எல்லாருக்குமே வந்து பாடி ஹீட்டா இருக்கும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றீங்க, அதெல்லாமே இருக்கு. சிம்பிளா ஃபாலோ பண்ற மாதிரி இப்போ பாடி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டன்டா ரிலீவ் ஆகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு இந்த உடல் உஷ்ணம் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னாவே நம்ம ஆயில் பாத் வந்து பேசிக்காக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இந்த ஆயில் பாத் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபாஸ்ட் லைஃப்பில் இந்த ஆயில் பாத் வந்து ஃபாலோ பண்ணாததுனாலையும் ப்ராப்பராக தூக்கம் வந்து சரியாக இல்லாமல் டைஜஷன் உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காரத்தன்மை உள்ள உணவுகள், ரொம்ப புளிப்பு சூழ்நிலை உணவுகள், அது மாதிரி அன்டைம் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதுனாலையும் அதே மாதிரி நமக்கு உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு 4 hours, 5 hours இல்லை 8 hours தொடர்ந்து வந்து சீட்டட்லேயே வந்திருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னாலலாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாகவே வந்து ஜென்ரலாக ஜாஸ்தியாக இருக்குது. அதோடு இந்த கிளைமேட் சேஞ்சும் ஆகும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கும்பொழுது அந்த உடல் சூடு வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகுது. கண்டிப்பாக இப்போ வாரம் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நல்லெண்ணெய் குளியல் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த பாடி ஹீட் வந்து நமக்கு நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூடவே இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ உள்ளுக்கு இன்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூஷ்ணி. அந்த வெண்பூஷ்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாறு மாதிரி வந்து எடுத்துகிட்டு இல்லை சமைச்சு வந்து எடுக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வெண்பூஷ்ணி சாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ml வந்து எடுத்துகிட்டு மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கிறது இல்லை எம்டி ஸ்டோமக்கில் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது அந்த பாடி ஹீட் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை நமக்கு வந்து தெரியும், நம்ம சோற்று கற்றாழை அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும், அது வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்று பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஜெல்லி மாதிரி வந்து நமக்கு இருக்கும் ஒயிட் கலரில், அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு 7 முறை அந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஒரு ஒரு பொருளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுத்தி அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ அந்த கற்றாழை வந்து எடுக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா 7 times வந்து தனித்தனியாக தண்ணியில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸாக அடித்து வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட்றது அது கூட வெந்தயம் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக உடனே அந்த உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். டெய்லி நம்ம எடுத்துக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்ம வெயிட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து எடுத்துக்கணும். அப்படி நம்ம எடுக்காமல் இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாகி மலச்சிக்கல் தொந்தரவுகளும் நமக்கு வந்து ஏற்படும். யூரினரி நமக்கு வந்து ப்ராப்பராக யூரின் வந்து பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நமக்கு அதில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, எரிச்சல் தொந்தரவுகள் வந்து இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருக்கும். அப்போ நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 kg 1 liter வந்து ப்ராப்பராக நம்ம வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி உடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? மேடம், இங்க வெள்ளூர்ல இருந்து அனிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை தொடர்ந்து கேட்கலாம். 36 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுகள் சொல்லுங்க. மேடம், நான் அனிதா பேசுறேன் வெள்ளூர்ல இருந்து. எனக்கு வயசு 36 ஆகுதுங்க. சரிங்கம்மா. இது மோஷன் போற இடத்துல சின்னதா டிஸ்க் மாதிரி இருக்குங்க. சரிங்கம்மா. அது வந்து மோஷன் போகும்போது ப்ராப்ளமா இல்லைங்க, ஆனா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குங்க. போய் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா? இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 1 and 2 1 and 2 months ஆகுங்க. சரி, ஓகேப்பா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ஆசனவாய் பகுதிக்கு வெளிப்புறத்துல சின்னதா சதை வளர்ச்சி மாதிரி வந்து இருக்கு,
மோஷன் போகும்போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எரிச்சல் இருக்கு, வலிகள் வந்து இருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து இச்சிங் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு இது எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸ் உள்ளே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கொஞ்சம் அது தளர்ச்சி அடைஞ்சு நமக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு வரும். தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போகும்போது நமக்கு அந்த சதைவு லட்சம் மாதிரி வெளியில் வரும், நம்ம கை வச்சு புஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு உள்ளே போக ஆரம்பித்தோம். ஃபோர்த் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆசனவாய் பகுதிக்கு வெளிப்புறத்துலேயே நமக்கு சின்னதாக நமக்கு சதை வளர்ச்சிகள் மாதிரி ஒரு ஸ்கின் டேக் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இது வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த சதை வளர்ச்சி வந்து சுருங்கி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பைல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அந்த சதை வளர்ச்சி வந்து பெருசாகாமல் இன்னும் வந்து நமக்கு எவ்வரி இப்போ சொன்னீங்க 2-3 மாதமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயரும் நமக்கு எப்போ வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வந்து தொந்தரவுகள் அதிகமாகவும் திரும்ப குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தொட்டார்ச்சினிங்கி இலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நார்மலாக வந்து விளையாடும் போது குழந்தைங்கள்லாம் அந்த லீஃப் வந்து டச் பண்ணாங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகும், அதுதான் நமக்கு ஈஸியாக எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த தொட்டார்ச்சி நீங்கள் அந்த செடி வந்து நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம், அதோட வேர் அதோட அந்த தண்டு அதுக்கப்புறம் அதோடைய லீஃப் எல்லாமே வந்து அப்படியே எடுத்துகிட்டு அது வந்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி அந்த லீஃப்க்கு பின்னாடி இருக்கும், அதனால் வந்து நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா தான் அந்த குட்டி குட்டியாக காய் மாதிரி இருக்கிறது நல்லா வந்து நமக்கு வந்து பைண்ட் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி அந்த தொட்டார்ச்சி நீங்கள் அந்த வேர் தண்டு அந்த இலை அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முடிச்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த காய் எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரில் வந்து எடுத்துக்கணும். மோரில் வந்து கலந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 5 days வந்து தொடர்ந்து இந்த தொட்டார்ச்சி நீங்கள் அந்த செடி இருக்கக்கூடிய அந்த ஃபுல் சம்பளமும் அரைச்சி நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு உள்ளுக்கு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே வெறும் வயிற்றில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைல்ஸ் கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய எரிச்சல் வலி அரிப்புகள் அதுக்கப்புறம் அந்த சதை வளர்ச்சிகள் எல்லாமே நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்பாத் வந்து பண்ணோம், நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பொறுக்கிற அளவு சூடில் வார்ம் வாட்டர் வந்து வச்சுட்டு அதில் வந்து திரிப்பலா பொடி இருக்கு இல்லையா, கடிக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்து அந்த பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் அந்த பகுதியில் வந்து ஆசனவாய் பகுதி வந்து அந்த வாட்டரில் படுற மாதிரி சிட்பாத் வந்து ஒரு 20 minutes அந்த மாதிரி டெய்லி ஈவினிங் இல்லை நைட்டில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த சதை வளர்ச்சி வந்து நல்லா சுருங்கி நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதுலேயே அந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வெளி மூலம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இருக்குது, சதை வளர்ச்சிகள் வந்து வெளியில் இருக்குது, இந்த மாதிரி அரிப்புகள் எரிச்சல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து இப்போ சொன்ன மாதிரி அந்த சிட்பாத்துக்கான மருத்துவ முறைகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம மூல தொந்தரவுகள் அந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வந்து அறுவை சிகிச்சைகளே இல்லாமையே நம்ம மூலிகை மருத்துவ முறை மூலமாக நம்ம நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? முத்து. சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்காக? மேடம், உங்க வயது சொல்லிட்டு சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். 48 வயசு. சரிங்க சார், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம். இது இடுப்பு வலி. ஓகே. ரெண்டாவது வந்து படுக்கல் படுத்தா அந்த வந்து புண்ணு மாதிரி இடுப்பு மேல அப்படியே அந்த சாயல் இருந்து எல்லாமே வலி, காலு முழங்காலு வலி, பாதை எரிச்சல். சரிங்கப்பா. புடக்கெழுத்து வலி. சரி. இதெல்லாம் இருக்குது ஒரு வருஷமா. சரி. இடுப்புல இருந்து வலி தொடப்பகுதி வழியா காலுக்கு பரவுதுங்களா? தொட பக்கத்து வழியதான் வந்து இருக்கு, இடுப்பு பின்புறத்துல வந்து வலிகள் வந்து இருக்கு நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் மூட்டுகள்லயும் எனக்கு வலிகள் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே பாதத்திலயும் வந்து எரிச்சல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனால அப்படின்னா நமக்கு அந்த முதுகு தண்டுவட பகுதி இடுப்பு எலும்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை அங்கேருந்து நம்ம ரெண்டு கால்களுக்கும் போகக்கூடிய தொடைப்பகுதி வழியாக நமக்கு கீழே கால் விரல் வரலையும் வந்து போகக்கூடிய
பிளட் சர்க்குலேஷன்ஸ், நரம்புகள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆகாமல் நமக்கு அழுத்தப்பட்டிருந்துச்சு, கம்ப்ரஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு குறையும் போது நமக்கு வலிகள் வந்து நமக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் எரிச்சல் ஏற்படுறது, இதெல்லாமே அதை தொடர்ந்து தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ இடுப்பு எலும்புகளில் வந்து வலிகள் இருக்குது, சுத்தமாக எந்திரிச்சு நடக்க முடியல, இப்போ ஒரே பொசிஷனில் தொடர்ந்து வந்து உட்கார முடியல. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த இடுப்பு எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து பிதுங்கி வெளியில் வந்திருக்கு, உள்ள நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு 5 minutes இல்லை ஒரு 2 minutes கூட வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த போஸ்டர் வந்து உட்கார முடியாத அளவுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு சாஞ்சி இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து பிடிச்சி அந்த மாதிரி இதெல்லாம் உட்காருவாங்க. இப்போ நார்மலாக ஒரு 5 minutes 10 minutes வந்து தொடர்ந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும், இப்போ எந்திரிச்சு நடக்கணும் இல்லை நிற்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வலிகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இது எல்லாமே அந்த இடுப்பு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு விலகல்னாலையும் நரம்புகள் வந்து காலுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறதுனாலையும் இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ உள்ள பாதத்தில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நமக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகாதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல் தொந்தரவுகள் இருக்கும், நம்னஸ், மருத்துப்புறத்தன்மைகள் இதெல்லாமே நமக்கு வந்து இருக்கும். இது வந்து இடுப்பு எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு விலகலையும் அந்த நரம்புகள் அழுத்தப்பட்டிருக்கிறதையும் நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லம்பார் ஸ்பான்லோசிஸ், தண்டகவாதம் அப்படின்னு நம்ம வந்து சித்த மருத்துவ முறைகளை வந்து சொல்வோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க, நீங்கள் சொன்னீங்க 1 year அந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்டார்டிங்லேயே சரியாக கவனிக்காமல் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு அழுத்தப்படும், நரம்புகள் வந்து நமக்கு வந்து அழுத்தப்பட்டுட்டு ஃபுல்லாக 2 கால்களுக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சுத்தமாக வந்து போக முடியாத அளவுக்கு, நம்ம சுத்தமாக நடக்கவே முடியாத அளவுக்கு சிரமத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரி நமக்கு லம்பர் அந்த டிஸ்க்கு பல்ஜியும் நரம்புகளையும் நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒற்றட முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நார்மலாக வந்து ஆமணக்கிளை, வாத நாராயணிலை, எருக்கமிலை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து 1-2 வதக்கிட்டு அந்த இடுப்பு பகுதியில் வச்சு நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் கண்டிஷன்ஸு, நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சென்னை மருத்துவமனையில் நம்ம தங்கி வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே ஈஸியாக அதை நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்கலாம் சார், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றி சார். டாக்டர், இன்னைக்கு நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்பவே பொறுமையாக நல்ல தீர்வுகளை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நேர்களை இதே மாதிரி ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.